ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வந்திருக்க இடம் தான் பார்த்தீங்கன்னா த லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ். இங்கே என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ஸோ போன வாரம் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, வேலை சொல்லியே வீட்டில் கொள்கிறாங்கப்பான்ட்டு. அந்த மாதிரி தான் நிறைய வேலை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, துணி துவைக்கலாம் சொல்ல ஆரம்பிச்சேன். சரி, நம்ம துணி தானே துவைக்கலான்னு பார்த்தா கூட அது ரொம்ப கஷ்டமாகுது, இருக்கிறது ரொம்ப கஷ்டமான துணி துவைக்கிற வேலை தான்ப்பா. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், சரி அம்மாவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துலாம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஜண்ட் சரவணா ஸ்டோர் வந்து பார்த்தோம். எல்லா வாஷிங் மிஷின் எல்லா டைப்பையும் பார்த்தோம், வேர்ல்பூல், சாம்சங் எல்லாமே பார்த்தோம். கடைசி எங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு சாம்சங் மாடல் பிடிச்சிருந்தது, அதாவது அதை தட்டினோம் தூக்கிட்டோம். ஓகே, அப்படி சார் யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டீங்களா? அட இல்லைப்பா, ஆர்டர் கொடுத்து தூக்கிட்டோம்ப்பா. ஓகேங்களா, இந்த கவுண்டர் வேறு நம்மளை போடுறாங்க பசங்க. ஓகே, அப்புறமா வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்து ஃபர்னிச்சரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுற சாம்சங்லேருந்து வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி காமிச்சு, இதோ இதுதான் நாங்கள் வாங்கின வாஷிங் மிஷின், அது கூட என்ன தெரியுது எட்டி பார்க்குறீங்க, இங்கே வாங்க. ஓகே, இப்படி நீங்கள் என்ன கேட்பீங்க அதை தான் நானே சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்குள்ளே ஒன்றும் தெரியாது. ஸோ வாஷிங் மிஷின் நல்லா இருக்குதுங்களா? ஸோ ஓகே, இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குதோ, அதோட அன்பாக்சிங் நான் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, இப்போ தான் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுறாங்க அம்மா ஃபஸ்ட் டைம். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நீங்களும் வீட்டில் நம்ம பேரண்ட்ஸோட ஹாப்பினஸ்க்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், சரிங்களா?